பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும் அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். பாரதிராஜ சார் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இப்போ ட்ரெயிலில் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நித்திலன் கவுன்சிலில் மீட் பண்ணேன், இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தார் ப்ரொடியூசரோட கண்ணன் சாரோட. ரொம்ப ரொம்ப நல்ல டேலண்ட். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை விட ரெண்டாவது ட்ரெய்லர் கலக்கலாக இருக்குது, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது பெரிய ஓப்பனிங் வரும் படத்துக்கு. ப்ளஸ் இப்போ ஜென்ரலாக ஒரு தியேட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் கெப்பாசிட்டி வந்து 75 crores மந்த்லி பண்ணும், 30 டேஸுக்கு வந்து 75 கோடி கிராஸ் பண்ணும். பட் லாஸ்ட் மந்த் வந்து 150 கோடி பண்ணியிருக்கு பாகுபலினால். ஸோ ப்ளஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் நிறையா டெவலப்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, எல்லாம் ரெனோவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு 6 மந்த்ஸில் இந்த 150 croresங்கிறது ஸ்டாண்டர்ட் 1 மந்த் கிராஸாக மாறுறதுக்கு உண்டான சூழல் வந்து நம்ம பைரசி கண்ட்ரோல் ஆகட்டும். இப்போ கேபிள் டிவியில் எல்லாத்துலேயும் 1300 கேபிள் டிவிஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. அரசு கேபிளில் 996 கேபிள் டிவிஸ் வந்து அரசு கேபிள் மூலிமா இயங்கிட்டுருக்கு. பேலன்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டு கேபிள் டிவிஸ் ஒரு கிட்டத்தட்ட 300-350 இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பப்ளிக் வந்து டெய்லியும் பார்க்குறாங்க. இப்போ காற்று வெளியிடைய வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் சனிக்கிழமை நைட் ஷோ போடுறாங்க. ஸோ பப்ளிக்கு வந்து தியேட்டருக்கு வர வேண்டிய ஒரு அவசியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இப்போ நாமெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தோடு உழைத்து இந்த 10 வருஷமாக உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ போய் சிஎம் பார்த்துட்டு சீஃப் மினிஸ்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், இப்படி கேபிள் டிவி விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். எல்லா விஷயமுமே 10-12 சேனல், 15 சேனல், 34 சேனல் ஓடிட்டுருக்கு. அதில் 32 சேனல் வந்து வெறும் சினிமா கண்டென்ட் மட்டுமே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் கேட்டால் கில்ட்டில் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறது, கில்ட்டில் கேட்டால் ப்ரொடியூசர் கவுன்சில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் வச்சுட்டு இதுக்கேற்றாப்புல நாமளும் சில நேரங்களில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பாபா விஷன் ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருந்தோம், இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி கில்ட்டில் வந்து தர்மராஜன் ஒருத்தருக்கு டெண்டர் எடுத்திருந்தார், அவரும் 1 மாதம் பேமெண்ட்டுக்கு அப்புறம் தரல, அதையும் இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ ஜாயிண்ட்டாக ஆட் கொடுக்க போகிறோம். இப்படி எந்த நபருக்கும் கேபிள் டிவியில் உரிமைகள் வந்து தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி யாருக்கும் வழங்கப்படலைங்கிற இதை வந்து தரப்போகிறோம், லீகலாக தரப்போகிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இது கேபிள் டிவி ஓனர்ஸுக்கும் பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பயன்படுத்திட்டு நான் எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னென்னா, யாருக்குமே தமிழ் திரைப்பட கிளிப்பிங்ஸோ சாங்ஸோ இல்லை எந்த ஒரு விஷயத்தை போடுறதுக்கும் கேபிள் டிவி உரிமை யாருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களும் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். அப்படி கலெக்ட் பண்ணுறவங்க மேலே மிகப்பெரிய நடவடிக்கை வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எடுக்கிறதுக்கு இப்போ வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு தப்பு பண்ணுறவங்களும் நிறுத்திடுங்க, அதே மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம். ப்ளஸ் பப்ளிக்கும் ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து, இதில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து இதில் பாதிக்கப்படுது. ஒரு தியேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தியேட்டர் வந்து தான் படம் பார்க்கணுங்கிற சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே எல்லா படங்களுமே கேபிள் டிவியில் ஓடிட்டுருக்கு. டெய்லியும் 1300 சேனல், 4 படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தயவு செஞ்சு நம்மளுக்கும் அவேர்னஸ் வேணும், பப்ளிக்குக்கும் அவேர்னஸ் வேணும். சட்டப்படியும் சரி நியாயப்படியும் இத்தனை குடும்பங்கள் இதை நம்பி இருக்குது. இந்த நேரத்தில் வேண்டுகோள் வச்சுக்கிறேன் பப்ளிக்குக்கும், தயவு செஞ்சு கேபிள் டிவியில் படம் பார்க்காதீங்க. அப்படியே பார்த்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு நபர் வந்து தவறாக கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம், கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்பர்ஸு அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி அதில் மெயில் ஐடியும் அனுப்புகிறோம், அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சுடுங்க. இதில் வந்து பெரிய ப்ரைஸஸும் பப்ளிக்கு தரப்போகிறோம். இப்போ வந்து 1 lakh 2 lakhs வந்து மந்த்லி வந்து வர்ற கம்ப்ளைண்ட்ஸில் செலக்ட் பண்ணி தரப்போகிறோம். பப்ளிக்கும் எங்களோட கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன், ப்ளஸ் இண்டஸ்ட்ரியும் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு 6 மாதத்தில் இன்னும் பெட்டர் என்விரான்மெண்ட், இப்போ குரங்கு பொம்மை மாதிரி ஒரு படம் ஹிட் ஆகுறப்ப இன்றைக்கி வந்து ஒரு
நாலுலேருந்து அஞ்சு ரூபா கலெக்ஷனோடு நின்றோம். அதே ஆந்திரா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா ஷேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி சின்ன படங்களுக்கும் இருக்குது. அந்த சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டிலையும் வரணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், ப்ரொடியூசர் கவுன்சிலில் டே நைட் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இப்போ இன்றைக்கி தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, மினி தியேட்டர்ஸ் பெர்மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. டிக்கெட் ரேட், ஃப்ளெக்ஸி டிக்கெட் ரேட்ஸ், 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு என்ன டிக்கெட் ரேட் வேணாலும் தியேட்டர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ குரங்கு பொம்மை, துருவங்கள் 16 மாதிரி படங்கள் வர்றப்ப நம்ம பப்ளிக்கை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிக்கெட் ரேட் வைக்கலாம். அதே பாகுபலி மாதிரி ரொம்ப செலவு பண்ணி ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படம் வர்றப்ப, ரஜினி சார் 2.0 அப்படி வர்றப்ப அதுக்கான டிக்கெட் ரேட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஃப்ளெக்ஸ். எல்லா தொழிலையும் இருக்கிற ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்க இருக்கிற சுதந்திரம், மற்ற தொழில்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் வந்து சினிமா துறைக்கும் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ஷூட்டிங் பெர்மிஷன்லேருந்து பல நல்ல விஷயங்கள், ஸ்டுடியோஸ் மறுபடியும் 100,000 ஏக்கர் ஸ்டுடியோ கட்டுறதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் கிட்டேயும் சிஎம் கிட்ட வந்து இதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதன் மேலே நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் இன்றைக்கி அழிவில் இருக்கும், சரிந்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவை திரும்பவும் நிமிர்த்தி நல்ல படைப்புகளையும் ஆரோக்கியமான சிந்தனைகளையும் வர்றதுக்கு சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏற்படுத்தி தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சிஎம் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பண்ணி தருவாங்கன்னு இருக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டியை பற்றி இப்போ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, அதுவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது மேலேயும் ஒரு நல்ல, இன்றைக்கி 28% ஸ்லாப்பில் வச்சுருக்காங்க, அதையும் கன்சிடர் பண்ணி ஒரு நியாயமான ஒரு ஸ்லாப்பில் வந்து கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் பாரதிராஜா சாருக்கு இந்த படத்தை நம்பி, ஒரு புது டைரக்டருடைய உழைப்பை நம்பி இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து, ஏன்னா அவர் இல்லைன்னா திருப்பி ஆல்டர்னேட்டிவ் இருந்திருக்காது. ஒரு டைரக்டருக்கு ஆரம்பிக்கிறது ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பெரிய சிரமங்கள் இருந்திருக்கும். நம்பி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மறுபடியும் பாரதிராஜா சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ப்ளஸ் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் முதலீடு பண்ணியிருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் வர்றதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.